எல்லோருக்கும் வணக்கங்கள். நாம வந்து கடந்த 10 நாட்களாக இந்த ஆன்ம ஞான சத்சங்கங்களை வந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகின்றது உள்ளது நாற்பதுல உள்ளது நாற்பது. இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ரமண 108 அப்படின்னு பேர் இதுக்கு. இதுல உள்ளது நாற்பதுன்னு பகவான் ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய உயர்ந்த அரிய இந்த பிரபஞ்சத்திலேயே காண முடியாத அந்த ஆன்ம ஞானம் அடைதல், ஆன்ம ஞான ஸ்திதி நிலைமை அப்படின்றதுல தோய்ந்திருந்தவாறே அவருடைய அனுபவங்களை அப்படியே நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல அந்த வகையில வந்து இன்னைக்கு பார்க்க போறது 8வது செய்யுள். அவருடைய உள்ளது நாற்பதுல இருந்து 8வது செய்யுள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பெயரிட்டெவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்தொடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். உண்மையாக பார்ப்பது எது? உண்மையாக ஆன்ம பொருள் எது? உண்மையாக சத்திய வஸ்து எது? உண்மையாக கடவுள் தன்மை என்பது எது? உண்மையாக மெய்ஞான வாழ்க்கை என்பது எது? உண்மையாக தன்னை அறிதல் என்பது எது? என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், மோக்ஷம், நிர்வாணா, லிபரேஷன், என்ன வேணா வார்த்தைகள் போட்டுக்கொள்ளுங்கள், அப்படின்றது எது? அதற்கு கம்மியான நிலைமைகள் எல்லாம் இந்த ஆன்ம ஞான நிலை ஆகாது அப்படின்றதுக்கு உலகம் இது நாள் வரைக்கும் இந்த மோட்சமடைதல், தன்னை அறிதல், மெய்ஞானம் அறிதல் அப்படின்றத பத்தி வச்சிட்டு இருக்கிற அனைத்து குறைவான மதிப்பீடுகள் அடையாமலேயே வெறும் எண்ணங்களாலேயே நினைவுகளாலேயே அதை அடைந்ததை போன்று ஏதோ ஒரு திருப்தி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, உயிர் போகும் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னை உணர்ந்தவன் அடையிற சுகம்ன்றது வந்து இது வெறும் பாரமாக போயிடும். உடம்பு வெறும் பாரமாக போயிடும். அதுக்குன்னு இந்த உலகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க மாட்டான். இந்த உலக பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நிழல் பிரதிபிம்பம் போன்றது, நிலை கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிக்கும் பிம்பங்கள் போன்றது. அதுல வந்து அரைகுறையான ஆன்மீக பயிற்சிகள் அது இதுன்னு இந்த உலகம் இதுவரைக்கும் நடத்தின்றதெல்லாம் என்ன என்று ஒரு கோடு போட்டு இது என்ன நிலை அது என்ன நிலை அப்படின்றத விளக்குற செய்யுள் வந்து இந்த செய்யுள். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கோ. எப்பெயரிட்டெவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினும் அம்மை பொருளின், அப்படி போய் முடிக்கிறார். எப்பெயரிட்டு, எப்பெயரிட்டுன்னா என்னங்க அர்த்தம்? நம்ம எங்கெங்கயோ குடும்பங்கள்ல பிறக்கின்றோம். நமக்கு நம்மை பெற்றவர்கள், நம்ம குடும்ப சூழல், நம்மளுடைய சமுதாய சூழல், நம்மளுடைய நாம் பிறந்திருக்கிற இடத்துல அந்த ஆன்மீக சூழல், இது எல்லாமுமே வந்து ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு. அந்த ப்ரீ டிட்டர்மின்ட்ல நீ எந்த சூழல்ல பிறந்திருந்தாலும், உன் குடும்பம் எந்த விதமான ஒரு ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு எதையோ ஒன்று ஆட்பட்டு இருந்தாலும், அது ஆக்சுவலா செய்து கொண்டிருப்பது ஏது அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2-3 லைன்ல அழகா விளக்கி சொல்லிவிடுறார் பகவான். எப்படி சொல்றார்? எப்பெயரிட்டு நீ எந்த விதமான, உண்மையில் அறிய வேண்டியது ஆன்ம பொருள், உண்மையில் அறிய வேண்டியது தானே யார் என்று, உண்மையில் வாழுகின்ற மனிதன் அவன் எங்கிருந்து தோன்றுகின்றான், எங்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றான், எங்கு திரும்பி ஒடுங்குகின்றான், எங்கு திரும்பி இறக்கின்றான், எங்கு திரும்பி வடிவம் எடுக்கின்றான், ஏன் பிறக்கின்றான், இதுதான் மொத்த சயின்ஸனோட பிளாட்ஃபார்ம். ஆனா இந்த உலகம் வந்து தனித்தனி மனிதர்களாக புதிதாக பிறந்தவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே ஏதோ சூழ்நிலைகளில் பிறக்கிறார்கள். ஏதோ குடும்பத்தில் குழந்தையாக ஆண்மகனமாக ஆண்மகனாகவோ பெண் மகளாகவோ பிறக்கின்றார்கள்.
அப்படி பிறக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் அந்த சூழல் எல்லாம் ஏதோ ஒன்றை இந்த உயிர் வாழ்க்கையை பற்றி அந்த மன வாழ்க்கைன்றது என்னன்னே தெரியாது. அதை பத்தியே எதுவும் வந்து கிளியரா சுட்டி காட்டப்படலை, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அப்படி வந்து ஏதோ ஒரு இயந்திரகதியாக ஒரு நம்பிக்கை அலையலையாக ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு கொடுத்து விட்டு செல்லுகின்றது சில நம்பிக்கைகளை. இதை இதை பண்ணு, இதை செய்ய, இதுதான் நம்ம மதம், இதுதான் நம்மளுடைய வழிபடும் கடவுள் நிலை அப்படின்னுட்டு மதங்களும் இருக்கின்றது. தனி குடும்பங்களும் நிறைய நிலைகளை அனுசரித்து சில நிறைய சடங்கு ஆச்சாரங்கள், வழிமுறைகள், வழிபடும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு வருது. அப்படி பண்ற எல்லாத்தையும் ஒரு குடைக்கீழே கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? அதை பண்றது எது? மனம். அந்த மனம் தான் எண்ணமாக ஜபிக்கிறது, எண்ணங்களில் தியானம் செய்து கொண்டிருக்கின்றது, அவனை தியானிப்பவனாக மாற்றிவிட்டிருக்கிறது, அவனை சில மந்திர உச்சாரணங்கள் செய்பவனாக மாற்றிவிட்டிருக்கிறது, அவனை சில யோகா பிராக்டிசஸ் செய்பவனாக மாற்றிவிட்டிருக்கிறது, சில விதமான மத சித்தாந்தங்களுக்கு ஏற்றவாறு அந்த தெய்வ காட்சிகளை இப்படியெல்லாம் பார்க்கலாம், அப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட பெரியவர்களுடைய அந்த அணுகுமுறைகள் அவனுக்கு அப்படியே வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஏதோ புதிதாக பிறந்தவன் போல். பொறுமா, இங்க சயின்ஸ் என்ன, எதுவுமே புதிதில்லை. ஒரு புதிதாக பிறந்த குழந்தை புதிய குழந்தை அல்ல, உருவம்தான் சிறிய உருவம். உள்ளுக்குள்ள வாசனைகள் தகுந்த காலத்தில், அந்த காலம் கூட நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா பொய்யான காலம், மனம்னாலே காலம், மனம் இஸ் ஈக்குவல் டு டைம். எப்படி எண்ணிக்கொண்டே இருக்கின்றோமே, என் மனத்துக்குள்ள இன்னைக்கு மத்தியான பொழுது போய்விட்டது, இன்றைய காலை பொழுது போய்விட்டது, நேற்று எங்கேயோ போய்விட்டது. எங்கு போய்விட்டது? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த ஸ்பேஸ்ல ஏதோ காலம், நேற்றைக்கு வந்து சனிக்கிழமை 16ஆம் தேதி, எங்கேயோ வெட்ட வெளியில் காற்றில் வானத்தில் மறைந்து விட்டது போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காற்று, வானம், பஞ்சபூதங்கள், அதில் உடலை வைத்துக் கொண்டிருக்கும் நான், இவனுடைய எண்ணங்கள் எல்லாமுமே மனம். நம் மனத்துக்குள்ளே ஒன்று தோன்றுகின்றது, நம் மனத்துக்குள்ளேயே நம்மை நாம வாழ்கின்றது. நாமாகவும் நமது உலகமாகவும், நமது நம்பிக்கைகளாகவும், நமது ஆன்மீக நெறிமுறைகளாகவும், புரியுதா? ஆனா இதுல வந்து ஆன்ம ஞானமே இல்லை. இதுல ஆன்ம ஞானம்ன்றது வந்து பகவான் ரமண மகரிஷி ஒருவரால் தான் கொடுக்கப்பட்டது. மீது எல்லாரும் பேசி இருக்கிறார்கள், அதை நேரடியான முறையில் அவர்கள் பேசவில்லை, காண்பிக்கவில்லை. உடனடியாக உன்னிடத்திலேயே நான் உதியாது உள்ள நிலை, நாமதுவாக உள்ள நிலை அப்படின்னு நேரடியா ஒரு இடத்தை சுட்டி காட்டி, ஒரு நிலையை சுட்டி காட்டி, இதுதான்ப்பா நீ வந்து அடைய வேண்டிய லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நீ ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கும் பரம்பொருளாகத்தான் உன்னுடைய சொரூபம் இருந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு குறைவான எந்த இடத்திலும் தேங்கி விடாதே என்று அலர்ட் செய்யறதுல இந்த செய்யுள் ரொம்ப நல்ல திட்டவட்டமா இட் இஸ் காஷனிங் எவரி ஒன். என்ன சொல்றாரு அவரு, எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும், நீ என்ன வேணா மந்திர ஜபம் பண்ணு, என்ன வேணா வடிவத்தோட உருவத்தன் தெய்வங்களை நினைச்சுக்கோ, இல்லாட்டி மந்திரங்களா பெயர்களா நினைச்சுக்கோ, இல்லாட்டி வேற ஏதாவது வந்து யோகிக் பிராக்டிசஸ் சொல்லிட்டு தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு தியானிப்பவனை மாத்திரம் யாருன்னே தெரிஞ்சு கண்டுபிடிக்காம, நேரடியா அவனை கண்டுபிடிக்காம, அதுவும் ஒரு எஸ்கேப் ரூட், தியானம் எல்லாம் எஸ்கேப் ரூட். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கொடிய தவங்கள் செய்திருக்கின்றார்கள். தவங்கள் செய்யும் போது உடல் உயிரை பிரஜையெல்லாம், உடல் உயிர்கள் பாதுகாக்கப்படும். எதால? அந்த பொருளாலேயே. ஐயோ ஏதோ தெரியாம பண்ணா கூட இந்த மினிமம் பிரெத், இந்த உயிரோட்டம் அவனிடம் இருந்து கொண்டிருக்கட்டும் சொல்லிட்டு சில பேர் 1000 வருடங்கள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க. 1000 வருடம் அந்த உடம்பு இருந்திருக்கிறது. ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணானா, நான் என்ன வந்து இங்க வந்து 6 மாசம் பூமிக்கு அடியில என்ன போட்டு மூடிடுங்க, மேல வந்து ஒரு 10 அடி 20 அடி பள்ளம் தூண்டி மேல பலகைகளை போட்டு என்னை மூடிட்டு
தண்ணி ஆகாரம் நான் 6 மாசம் இங்க இருக்கேன். 6 மாசம் கழிஞ்சு நான் வந்த பிறகு, 6 மாசம் இங்க வந்து கழிச்சு வந்த பிறகு அதுக்கேத்த மாதிரி அவனை போட்டு மூடிட்டாங்க. மேல மண்மேடிட்டு மூடிடுங்கன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் போட்டு சூரிய வெளிச்சம் கூட கிடையாது அப்படிட்டான். சமாதினா என்ன? வெறுமை கல் போல உணர்வு இன்னது என்பதை பார்ப்பதற்கு உணர்வதற்கு ஒருவன் கூட இல்ல. சந்நிதி இணக்கம் இல்லாமல் தானாக ஏதோ பயிற்சிகள் நிக்க வச்சிரும் நினைக்க நிக்க வைக்கிறோம் நினைச்சு மூச்ச சுவாசத்துல எந்த விதமான பசி தாகம் இது பேர் காஷ்ட மௌனம்னு பேரு. கல்லு போல கல்லுக்கும் இவருக்கும் வித்தியாசமே இல்லை. ஆழ்ந்த உறக்கம் கல்லு போல இல்லை. நம்மளுக்கு உயிர் பிரஜை இல்லைனாலும் அது உணர்வு மயமாக இருக்கின்றது. இவர் 6 மாசம் இல்லை, இவர் 2 மாசம் உள்ள போய் உட்காரத்துக்குள்ளே எதிரி நாட்டு அரசன் இவருடைய நாட்டை வேட்டையாடி அந்த மக்களெல்லாம் சிறைப்படுத்தி கம்ப்ளீட்டா அவங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த கஜானாவெல்லாம் திருடிட்டு போயிட்டு இப்படி போனது வந்து இவருக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. இவர் 6 மாசம் கழிச்சு எழுந்துக்கவே இல்லை. ஏன்னா இவர் எழுப்பணும். 6 மாசம் கழிச்சு எழுப்பதுக்கு அரசனே இல்லைங்க, குடிமக்களும் இல்லை, எல்லாம் மறந்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு நடந்த இப்ப நடக்கிற மாதிரியான ஒரு விவகாரங்கள்ல அப்ப நடந்திருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் 6 மாசம்ன்றது என்னாச்சு? 60 வருஷம் ஆச்சு. போனவர் உள்ள உட்காந்து உட்காந்துட்டு இருக்காரு, உயிரோட வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 60 வருஷம் 7 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தன் வந்து அந்த இடத்த தோண்டும் பொழுது பார்த்தா உள்ள ஹாலோவா இருந்திருக்கு. உள்ள பார்த்தா ஒரு ஆள் அப்படியே வந்து வெறும் தூசு படிஞ்சு அப்படியே நிஷ்டையில கிடக்காரு. அவர் போகும்போதே அவருக்கு வந்து 60-70 வயசு இருக்கும் உள்ள போனவர். அவர் 6 மாசம் உட்காரந்தான் போனார். இப்ப 140 வயசு ஒண்ணுமா ஆயிடுச்சு. அவரை முள்ளமா வெளில கொண்டு வராங்க. வெளில கொண்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நினைவு என்ன? ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி கடைசி நினைவு என்ன இருந்ததோ அதே போல காத்தால எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நினைவு என்ன? ராஜா எனக்கு இவ்வளவு 10,000 பொண்ணு தர என்னாரே எங்க அப்படின்னு கேக்குறாரு. ராஜாவாது இதுவாது இங்க இடமே மாறி போச்சு பாருங்க. இது என்ன பக்கத்துல நதி ஓடுதேன்னு கேக்குறாரு அவரு. ஆமா, இது எங்கேயோ இருந்துதான் இந்த நதி கோர்ஸ் மாதிரி இந்த சைட்ல வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் இடம் பொருள் ஏவல் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து இந்த மனம் வந்து சாப்பிட்டுடும். ஏன்னா பொய்க்காலம், பொய் தேசங்களை வந்து கற்பிப்பதே எழுந்தவனுடைய மனம். மனம்தான் அவனாக எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆன்ம பொருள் இன்னது என்றதை ஒரு குரு அறிவிக்காத வரைக்கும் வந்து அது வந்து சுட்டி காட்டப்படவே படாது. சும்மா சூப்பர்ஃபிஷியலா இந்த மாதிரி தான் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணி கொண்டிருந்த அவரை போல இங்கு வந்து முதல் 2 வரிகளிலே பகவான் என்ன சொல்றாருங்க? எப்பெயரிட்டு நீ என்ன மந்திரத்தை வேணா சொல்லு, என்ன நம்பிக்கை வேணா வச்சுக்கோ, எந்த எண்ணத்தை வேணா துதிப்பாடு, இதுதான் உயர்ந்த உயர்ந்ததான உன்னதமான கடவுள் தன்மையை கொண்ட ஒரு எண்ணம். இந்த வார்த்தை அற்புதமான கடவுள் தன்மையை கொண்டது. இந்த புத்தகங்கள் அற்புதமான கடவுள் தன்மையை கொண்டது. இந்த தலங்கள் வந்து இதுதான் கடவுள் வாழ்கின்ற இடமே. இந்த இடத்துல நான் ஒரு இடம் பிடிச்சிட்டேன், ஒரு வீடை வாங்கி போட்டுட்டேன், இல்லாட்டி இந்த ஆசிரமம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான. இந்த குருவுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அவர் சொல்ற உபதேசங்கள் எல்லாம் உன் மண்டையில ஏத்திக்கிட்டு உன் புத்தியை நீயே திருகி விட்டுக்கிட்டு, ஏன்னா அவர் உணர்ந்தவர் அல்ல. உணர்வு என்பது இங்கு எங்குமே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ என்ன எண்ணம் வேணா சொல்லுப்பா, நீ என்ன ஒலிய வேணா உற்பத்தி பண்ணிக்கப்பா, மந்திரம்ன்ற பேர்ல, ஜபம்ன்ற பேர்ல, என் நாமாவளின்ற பேர்ல, கீர்த்தனம்ன்ற பேர்ல, நீ என்ன வேணா பண்ணுப்பா. பண்றவன் என்னன்றது தெரியாம நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இதுக்கு ஏதோ ஒரு மினிமம் இருக்கு இல்லையா, மினிமம் என்ன ஆகும்? லயமடையும். மனத்தை ஒரு குழந்தைய மடியில போட்டுட்டு தூங்காத குழந்தை ஒரே சிரிங்கிக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கனா போட்டு தொப்பு தொப்பு தொப்புன்னு தட்டி பாட்டுன்ற பேர்ல ஏதையோ ஒன்னுத்த பாடி அந்த லயத்திலேயே பயந்து அந்த குழந்தை தூங்க போறது பாத்தீங்களா, அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக ஏதேதோ இங்கு ஆன்மீகம்ன்ற பேர்ல என்ன வேணா நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா இது அதுவல்ல. இது அந்த மாதிரி ஆரம்பிச்சாலும் இது கொடுக்கறது வந்து அந்த ஆசிரமத்தை விட்டு வெளில வந்து ஒரு நாள் இருக்கலாம், வீச்சு 2 நாள் இருக்கலாம், அப்புறம் என்ன ஆகும்? எப்பயோ பார்த்த படம் போல ஆயிடும். நீங்க 6 மாசம் முன்ன பார்த்த படத்தை ஏதாவது ஞாபகம் வச்சுட்டுப்பீங்களா? அத போல இதுவும் வந்து மறக்கப்பட்ட அனுபவமா லயமடைந்து மறைந்தே விடும். அதற்கு ஆட்பட்டவனே நான் தானா, அதனால என்ன லாபம் அடைந்தேன்? அன்னைக்கு பாத்தீங்கன்னா த்ரில்லா இருக்கும். அந்த மொமெண்ட்டை பாத்தீங்கன்னா
அவங்க கொடுக்குற அறிக்கைகளையும் அந்த ஆசிரமத்துக்கு போறதும் அவங்க என்னமோ சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறதும் நீங்க என்னமோ பயிற்சி ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிறதும் அதை நம்பி உங்க மனசையும் புத்தியையும் அதுக்கு ஆட்படுத்தி அந்த மெத்தடெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்க எல்லாரும் டீ காபி சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தங்கி ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கவுங்க எல்லாம் ட்ரெயின் ஏறி ஃபிளைட் ஏறி அங்கங்க போன பிறகு என்ன ஆகும், காத்துல எங்கடா போச்சு இது, என்னடா கத்துக்கிட்டேன், என்னதான்பா கத்துக்கிட்டேன்னு யாராவது புடிச்சு கேட்டா. அதே மாதிரிதான் இங்க நிலைகள். என்ன சொல்றாரு பகவான், எப்பெயரிட்டு நீ என்ன வேணா நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன வேணா உன்னதமான அனலிட்டிக்கலா, இதுதான் சூப்பர் மெத்தட், இது வழியா நான் என்னவோ ஆயிட போறேன், என் மனம் வந்து என்னென்னவோ அரும் பெரும் சக்திகளை பெறப்போகின்றது, நான் எவனாகவோ மாறுவதற்காக, அதாவது இந்த முகம் பிடிக்கவில்லை, இந்த உடல் பிடிக்கவில்லை, இந்த தகுதிகள் வந்து குறைவான தகுதிகள், இந்த குறைவான தகுதிகளை காட்டிலும் இதே உலகத்தில் நான் இந்த பயிற்சி முடிந்த பிறகு, இதை அறிந்து கொண்ட பிறகு, இதை தியானித்த பிறகு, இந்த ஜபத்தை சொல்லிய பிறகு, இந்த ஸ்லோகங்களை சொல்லி முடித்த பிறகு, இந்த தலங்களுக்கு போய்விட்டு வந்த பிறகு, இந்த பரிகாரங்களை செய்து முடித்த பிறகு, இவ்வளோ நிஷ்டையில் உட்கார்ந்த பிறகு என்னவோ ஆக போறேன்ல அப்படின்னு நம்ம நினைச்சு பண்றோம்ல, இது எல்லாமுமே ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மெண்ட், இது எல்லாம் இவ்வளோ சுத்து சுத்தணும்ன்றது கூட ப்ரீ டிட்டர்மெண்ட். மாற்று என்ன, கம்ப்ளீட் சரண்டர். ஆனா இப்ப அந்த சரண்டரை பத்தி சொல்லல, இந்த குறைவான நிலைகளை கிளியரா எடுத்து அப்படியே போடுற, ஏமாறாதே, உன்னை நீ பைத்தியமாக்கிக் கொள்ளாதே, நீயே அதுவாக இருந்து கொண்டு நீ தேடுபவனா வெளியில அந்நியமா, புத்தகங்கள்லயோ ஆசிரமங்கள்லயோ மந்திரங்கள்லயோ ஜபங்கள்லயோ ஸ்தலங்கள்லயோ சடங்கு ஆச்சாரங்கள்லயோ நிஷ்டைகள்லயோ தியானங்கள்லயோ நீ எதுவா நீ ஒரு ஆளா ஃபர்ஸ்ட் நீ நினைச்சிட்டேனாலே யூ ஆர் தட் ஸ்டம்பிளிங் பிளாக். யாரு, உன்னுடைய அகந்தையே எதுவாகவோ உன்னை நினைத்து கொண்டு அந்த நினைப்பையே மேம்படுத்தி எவனாகவோ வேறு ஒருவனாக ஒரு காலத்திற்கு பிறகு அவனை மாற்றுவதாக அவன் நினைத்து கொண்டு விழிப்பு நிலைதோறும் ஏதோ செய்து கொண்டு வந்து, இல்லாட்டி அந்த காலத்துல பண்ணாங்களே போய் 6 மாசம் நிஷ்டையில உட்காரன்னு சொல்லிட்டு 60 வருஷம் நிஷ்டையில உட்காருது, 1000 வருஷம் நிஷ்டையில உட்காருது, எல்லாமுமே மனம் என்ன வேணா பண்ணும், மனத்துக்கு கீழே இந்த உடல் வந்து ஒரு சருகு, இந்த சருகை வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கும், இல்லாட்டி வந்து இது மூலமா துன்பப்பட்டு என்ன ஆகும், ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி ஐயோ இது என்ன ரொம்ப படுத்துது அதனால இதை ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியும் பண்ணிக்கும், மொத்தமா எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியும், எல்லாம் மனத்திலேயே கிடக்கு. சோ மனம் தான் இங்க வந்து சூத்திரதாரி. அந்த மனம் வந்து நீ லயம் அடைக்கிறதுக்கும் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஆனா அது மெய்ஞானம் ஆகாது. மெய்ஞானம்னா என்ன அப்படின்றதையும் சொல்லி, இது மெய்ஞானம் ஆகாது, இதை தன்னை காணுதலாக முடியவே முடியாது அப்படின்றதுதான் இந்த பாட்டு. மேற்கொண்டு நம்ம பார்ப்போம் என்ன சொல்றார் பகவான், எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியது ஆயினும், பார்க்க முடியும் ஓகே, ஆயினும் அம்மை பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர். உண்மையா உண்மையா என்ன நடக்குது, உண்மையா தன்னை அறிதல்னா என்ன, உண்மையா மோட்சம்னா என்ன, உண்மையா கதினா என்ன, முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, எல்லாம் வந்து அழகா சொல்லுது. யார் எந்த பெயரை வைத்து எந்த ரூபத்தில் துதித்து வழிபட்டாலும் நாம ரூப பேதங்களற்ற அந்த பரிபூர்ண பரம்பொருளை காண்பதற்குரிய மார்க்கம் அதுவேயாகும். ஆரம்பம் அழகா இருக்கு, நீ எதையோ நம்பிதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து உன்கிட்ட உன்னுடைய எண்ணத்தை நீ நம்பி ஆகும், உன் குடும்பத்தை நம்பி ஆகணும், நீ வந்த இதை நம்பி ஆகணும், எல்லாம் வந்து ஆரம்பத்துக்கு ஓகே, அதுவே மார்க்கம், மார்க்கம் வழி, பட் இட் இஸ் நாட் த எண்ட், சரிங்களா, அதுவே வழி ஆரம்பம். அனைத்து மதஸ்தலங்களும் ஆரம்பம், ஆனா உள்ள பொருள் எங்க இருக்கு, ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துல இருக்கு, அந்த ஹிருதயம்ன்றது எது, ஆழ்ந்த உறக்க நிலை, கிளியர், சந்தேகமே இல்லை.
ஆனாலும் தன் உண்மையினை ஓர்ந்து தனது உண்மையான யதார்த்தமான இயல்பை உள்ளபடி அறிந்து. ஃபர்ஸ்ட் செய்யுடன் மங்களவெண்பா, உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். உள்ளபடி ஆழ்ந்த வர்க்கம் எப்படி இருக்கு? குணம் கூறியற்று, முக்குண சங்காத்தமற்று, முங்குணத்தின் தொடர்பற்று, அந்த முக்குண சேர்க்கையால் பொய்யாக காணல் நீர் போல் தோன்றி எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக உன்னுடைய எண்ணமயமாக உன்னுடைய உணர்ச்சி மயமாக தோன்றி எழும் இந்த பூமியை போல் இந்த உலகத்தை போல் இல்லாமல் அது எப்படி இருக்கிறது? ஒரு குணம் குறி கிடையாது, ஒரு சத்தம் கிடையாது, உயிர் பிரஜை கிடையாது, இறந்தவர்கள் போலாக்கி தான் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். அதே வார்த்தை இங்க வருது. தனது யதார்த்தமான உண்மை இயல்பை உள்ளபடி அறிந்து, உள்ளபடி அறிந்து எப்படி அறியறது? தனக்குள்ள திரும்புதல், தனக்குள்ளேயே நிற்றல், தன்னையே கடத்தல். இந்த தனக்குள் திரும்புதல்னா என்ன? மனத்திற்குள் திரும்புதல், மனத்தை நிற்க வைத்தல், மனத்தை கடத்தல். இல்லாட்டி நானிற்குள் திரும்புதல், நானிற்குள் அப்படியே நானை நிறுத்துதல், நானை கடத்தல். கிளியர்? ஒண்ணுமே சந்தேகம் இல்ல. அம்மெய்ப்பொருளின் உண்மையில், அந்த உண்மை பொருளின் இயல்பாகிய சத்திய சுரூபத்தில். எந்த சத்திய சுரூபம் இங்க? ஒரு எண்ணுபவன் எழுந்தான்னா உள் பார்வை, வெறும் பார்வை, எழுந்தவன அப்படியே பார்வை. எப்படி நீ இருப்பதற்கு, நீ இருப்பதற்கு என்ன சாத்திய கூறிக்க? நீன்னு ஒருத்தன் இருக்கானா? ஆழ்ந்த உறக்கம் போலதான் மொத்த பிரபஞ்சமே இருந்துகிட்டு இருக்கு, அதுல இல்ல தோச்சுக்கிட்டு இருக்கு, அது இல்ல ஆன்ம பொருள். நீன்றவன் ஒருத்தன் வந்தாலே தனியா, நீன்னு சொல்லப்படுகின்ற நான் என்னுடைய குரூப் வந்தாலே சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு இல்ல. அப்படின்னு ஒரு எண்ணுபவன் எழும்போதே அதை பார்த்தா அந்த இடம் சத்திய சுரூபம். இதை அறிந்து சும்மா இல்ல. நீங்க உள்ள போகாம வெறும சசங்கத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு மாத்திரம் போனீங்கன்னா அதுக்கே த பலன், அதுக்கும் பலன் இருக்கு, நல்ல பலன் தான். சத்சங்கத்துக்கு வந்துட்டாலே நல்ல பலன். அதுக்கு மேல நீங்க வந்து உள்ளெல்லாம் திரும்பி நிக்க ஆரம்பிச்சு, நீ சீரியஸா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, நிஜமாவே உங்களை எந்த விதமாகவும் நீங்களே குறைத்து தாழ்வாக எடை போட்டு விடாதீர்கள். அது எப்படி முழிச்சுக்கணும் தெரியாது. ஞானக்கண், ஞானப்பொருள் அது நினைச்சிடுச்சுன்னா நுனி மரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டின மகாகவி கலிதாஸ், அவர் பேர் வந்து கோபண்ணான்னு பேரு, அந்த மாதிரி இருந்தவரை மகாகவி ஆக்கிச்சது. காளியே சரஸ்வதியே அப்படியே அவருடைய சுரூபமா மாறிட்டார். அப்பேற்பட்ட மகாகவி, அப்பேற்பட்ட வார்த்தைகளை யாருமே சொன்னது, அப்பேற்பட்ட ஸ்லோகங்களையும் துதிகளையும் பாடல்களையும் பாடியவர் அந்த மகாகவி காளிதாஸ். காளிதாசனே பேர் மாறித்து அத போல என்ன வேணா இங்க நடக்கும். ஆனா எல்லாத்துக்கும் வேண்டியது என்ன? அர்ப்பணிப்பு, சரணாகதி, நம்பிக்கை. அதுதான் அந்த உண்மை பொருளின் இயல்பாகிய சத்திய சுரூபத்தில். சத்திய சுரூபம் என்ன? நீங்காத சுரூபம். நீங்காத சுரூபம் என்னவா இருக்க முடியும்? ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ் ஆஃப் த டீப் ஸ்லீப் ஸ்டேட் அண்ட் த சைலன்ஸ் ஆஃப் த டீப் ஸ்லீப் ஸ்டேட், இது ரெண்டு தான், அதுதான் இருக்க முடியும். அந்த சத்திய சுரூபத்தில் ஒடுங்கி ஒன்றுதலே, ஒன்றுபட்டு தன்மயமா இரண்டற்று ஒன்றாக இருத்தலே. ஆக்சுவலா இதைதான் நம்ம வந்து காலையில் ஒரு மணி நேரம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, காலையில் எழுந்த உடனே படுக்கை விட்டு எழுந்த உடனே தான் தானாக எல்லாரும் ஒன்றரை வயசு குழந்தையா மாறும். அதுக்கு உட்காரமும் தெரிஞ்சிடுச்சு வச்சிருந்தோம். எல்லாரும் வந்து காலங்காத்தால ஒரு மூன்றரை மணிக்கு எல்லாம் சொந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அது எழுந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, வெறும கண்ணை திறந்துட்டு எல்லாரும் இருட்டுல இப்படி பாத்துட்டு, அதுக்கு இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, அது சைலண்டா பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அத போல நீங்க வந்து தலை எழுந்த உடனே உள்ளுக்குள்ள அத்தனை எண்ணங்கள் எது வந்தாலும் அதெல்லாம் பயங்கர குரட்டை விட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. வழக்கத்தினால், பழக்கத்தினால், அவனாக அவளாக வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அது ஓயாமல், அதுக்கு வேற இடம் தெரியல. நீங்க அழுந்த 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 விழிப்பு நிலையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. விழிப்பு நிலையில் வாழ்பவனே உண்மையில் ஒருவனும் இல்லை அப்படின்னு இந்த லெவலுக்கு போனோம்.
எப்படி வாழ்ந்தவனா இருந்தாலும் அவன் ஆழ்ந்த உறக்கத்துல செத்தவன் போலதானே இருக்கான். அவனுடைய அருமை பெருமைகள் தான் என்ன, அவனுடைய பெயர் தான் எங்க போச்சு, என்ன பார் என் பெருமையை பார்னு அவன் உங்க நினைக்க முடியுதா ஆழ்ந்த உறக்கத்துல? அப்படித்தானே இருந்துட்டு இருக்கின்றது. அதுதான் உள்ளபடி உள்ள நிலை. இதை காத்தால எழுந்து அப்படியே உட்காந்து ஒரு குழந்தையை போல 1.5 வயசு 1.75 வயசு குழந்தை, இன்னும் பேச தெரியாத குழந்தை, அம்மா அப்ப எழுப்ப தெரியாத குழந்தை, அந்த மாதிரி வந்து அந்த சைலன்ஸோட 2.5 கலந்து ஒன்றோடு ஒன்றாய் கலந்து அப்படியே 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறானால் ஜென்மாந்தர வாசனைகள் அனைத்தும் இருந்த இடத்திலேயே எரிந்து விழுந்து விடும், தகனமாகிவிடும். 5 கோஷங்களும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அந்த அனுபவம். அதுக்கப்புறம் எழுந்து விபகரிக்கிறவன் வந்து அப்படியே ஃபெதர் மாதிரி ஒரு ஒரு இறகு மாதிரி அப்படியே இருக்கலாம். உண்மையில அது உண்மை நிலை வந்து அந்த நிலை. அதே போலதான் ராத்திரியும் படுத்து பொறுத்து இப்படி 2 வேளையும் நீங்க பண்ண ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல சில இன்டென்சிட்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமயமான வெயிட்டே இல்லாமல் பாரமே இல்லாமல் உண்மையான இருப்பு சத்திய சுரூபத்தில் வாழ ஆரம்பித்து விடுவோம். அதுவே நம்மை வழி நடத்தி செல்லும். அதுகிட்ட இல்லாத எக்ஸலன்ஸே இல்லைங்க, பயப்படவே வேண்டாம். ஒன்றுபட்டு தன்மயமா 2 ஒன்றாக இருத்தலை உண்மையான தரிசனம் என்று உணர்வாய். உண்மையான தரிசனம் வேணும்னா இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறிய வரும், லயமடைவாய். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டுடைய அர்த்தம். எப்பெயரிட்டு எந்த எண்ணத்தை கொண்டு எந்த நம்பிக்கையை கொண்டு எந்த குறைவான உபாசனா முறையை எந்த இடைப்பட்ட தெய்வங்களை நீ வழிபட்டாலும் எது செய்தாலும் ஏத்தினுமார் அப்பொருளில் பேருருவில் அப்பொருளை காண்வழியது ஆயினும் அப்பொருளை நீ காணுவேன். பட் இட்ஸ் ஒன்லி அ லயம், இட் இஸ் வெரி டெம்பரரி, இட் இஸ் நாட் ட்ரூ, இட் இஸ் நாட் ட்ரூ. அதுதான் சொல்ல வர. இப்ப இதுக்கு போயிடும். நேரடியா விளக்க உரைக்கு போயிடுவோம். இந்த பாட்டில் உருவ வழிபாடு உருவமற்ற பரம்பொருளை காண்பதற்கு வழியாகும் என்று பகவான் கூறுகிறார். உருவ வழிபாடு என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் உருவமா இருக்கும். சோ நம்ம உருவத்துல நம்ம பிறந்திருக்கிறதுனாலயே நம்மளுக்கு எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு எண்ணம் என்பது என்ன, அது ஏதோ ஒரு பொருளையோ ஒரு உணர்ச்சியையோ அதற்கு உண்டான அந்த சொல்லையோ ஒன்றாக ஆடியோ வீடியோ வீடியோ ஆடியோ ரெண்டு ஒன்னா வந்து வருது. ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசு 5 வயசு 4 வயசு குழந்தை வந்து அம்மா அம்மான்னு எழுந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா எங்கேயோ காலங்கத்தால எழுந்து பாலை கீழே போய் கொண்டு ஒருத்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுனா கிளியரா இட் மீன்ஸ் சம்திங். அம்மாவுக்கு பின்னாடி உண்மையா வடிவம் கொண்ட ஒரு உருவ கொண்ட ஒரு தாய்மை அன்பு கொண்ட அந்த அம்மாவானவள் கீழே சென்று இருக்கிறாள். அதை அவளை தேடி இது வந்து நினைத்து கொண்டிருக்கிறது. சோ எல்லா நினைப்புமே இப்படித்தான் அது போறாரு. ஆனா அது ஆரம்பம். பட் இட் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் நாட் ஈவன் த வே அப்படின்றதுக்கு போறாரு. பரம்பொருளை காண்பதற்கு வழியாகும் என்று பகவான் கூறுகிறார். நாம ரூபமற்ற வஸ்துவிற்கு உண்மையில் அந்த பொருள் எப்படி இருக்கு, அதற்கு பெயர் கிடையாது. எங்க, ஆழ்ந்த விரக்கத்துல. ஆழ்ந்த விரக்கத்துல உங்க உடல் தான் தூங்கி கொண்டிருக்கின்றது. உங்க உயிரை தான் ஏதோ அந்த தரையும் அந்த கட்டிலும் அந்த தலைகாணியும் அந்த மெத்தையும் அந்த உறவுகளும் சுற்றி சூழப்படுத்திருந்தாலும் நீங்க ஒரு கதாபாத்திரமும் இல்லாமல் உயிர் பிரஜையை கூட இல்லாமல் அதனுடைய பெயர் கூட பெயர் உணர்வு இல்லை, அதனுடைய அனுபவ உணர்வு இல்லை, அதனுடைய கதாபாத்திரம் உணர்வு இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் வெறும் வெற்று உணர்வு. அது என்ன வஸ்து, நாபரூபமற்ற ஆன்ம பொருள். அதுதான் அப்படி வந்து குறுக போகுது. எப்போ நம்ம கிட்ட எப்போ உணர்ச்சி மயமா எண்ண ஓட்டமயமா நம்ம எழுந்துக்க போறோமோ அப்ப வந்து குறுக போகின்றது. அதை தான் சொல்றாரு. நாம ரூபமற்ற வஸ்துவிற்கு ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கற்பித்து வழிபடுவதனால் அந்த வஸ்துவை இவன் கற்பித்த உருவிலும் பெயரிலும் காணலாம். அவன் வந்து தனக்கன்னியமாக உண்மையில் இருப்பது ஆழ்ந்த உறக்கம் போல சதா இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு 14 பில்லியன் வருடங்கள்லாம் கிடையாது. கால இடைவெளியே இல்லை, கால முடிவு இல்லை, கால ஆரம்பம் இல்லை, ஆதி இல்லை, நடு இல்லை, அந்தம் இல்லை.
அதே போல இடத்துலயும் வந்து ஸ்பேஸ்லயும் வந்து முதல்ல ஒரு புள்ளியில பிக் பேங்குக்கு முன்னாடி ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் இப்படி 14 பில்லியன் வருடம் எல்லையில்லா ஆகாசம் போல இருக்கிற சைஸ் டைமென்ஷன் அப்படின்றதெல்லாம் கூட அதுக்கு. தேசத்திலும் எல்லைகள் அற்றது, காலம் அடியோட பொய்யான காலம், அது ஒன்றே இருக்கின்றது. அந்த ஒன்றை வந்து மனிதனாக பிறந்தவன் அற்புதமாக உணர்ந்துவிட முடியும், சாதாரண உணர முடியும். இதைதான் வந்து பகவான் சொல்றது. என்ன சொல்றாரு, அது உண்மை தரிசனமாக, அது எதுக்கு பொய் தரிசனத்துக்கு வழி காமிக்கணும், இல்ல அது கிராஸ் பண்ண பிறகு அதை பார்க்கறதுலயே கொஞ்ச நேரம் என்ன ஆகும், அதை மறந்துருக்கும். அப்பாவை பத்தி கவலை இல்லை, அவர் தான் வரார் போல் இருக்கும்னு நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கோம். நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், இதோ இந்த ஸ்கூட்டர் பாரு, இந்த ஸ்கூட்டர் பாரு, இதே கதை தான். புள்ளி அழித்து அழைச்சு உள்ள அழிச்சிட்டு போறதுக்கு வேணா அது யூஸ் ஆகுமே தவிர அது உண்மை தரிசனமாகாது. நம்ம குழந்தைகள் அல்ல, நமக்கு தெரிந்து 2000 வருஷம் உண்மை பொருள் ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்குன்றது நேரடியா மெடிக்கல் உடம்புக்குள்ள, அதாவது இந்த மனம்ன்றது எங்க இருக்கு பொய் சொல்றாங்களான்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அதுல என்னமோ ரெக்கார்டிங்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவரவர்களுக்கே அவரவர்கள் மனமே மர்மம் போல இருக்கின்றது. அதனால இந்த மர்மமான மனத்தை கடப்பது அந்த மனத்தை அப்படியே லயம் அடைய வைக்கும். அதோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஏமாத்தலாம், அதுக்கப்புறம் ஏமாத்த முடியாது, அதுலயே திரும்பி போடுவார். அதுக்கப்புறம் இது அழ ஆரம்பிக்கும் போது இப்பதான் வரா அப்படின்னு அடுத்தது, இப்படிதான் ஏமாத்து வேலையாக இருந்து கொண்டு இருக்கும். உண்மை தரிசனம் ஆகாது, ஏன்னா உண்மைன்றது ஒரு பொருள் இருக்கு, அதுதான் அங்க பியூட்டி. அப்புறம் அடுத்த பேரால சொல்றாரு, துருவன் மார்க்கண்டேயன் பிரகல்லாதன் போன்ற பக்தர்கள் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் தரிசனம் பெற்றதாக புராணங்களில் கூறப்படுகிறது. அப்போ அது வந்து அப்பா மடியில உட்காரணும்னு ஆசையா வந்து அப்பா மடியில வந்து உட்கார வரும் பொழுது அவ வந்து அதை இறக்கி கீழே தள்ளுவா, நீ எல்லாம் இதுக்கு உட்காரத்துக்கு அருகதை கிடையாது, என் பையன் தான் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கும் போது, நான் உட்காரக்கூடாதாமான்னு தன்னுடைய பெற்ற அன்னை கிட்ட அது போய் கேட்கும் போது, நீ கண்டிப்பா உட்காரலாம்ப்பா, இதை விட அற்புதமான மடி ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை தினம் வைத்து போற்றி வழிபட்டு கொண்டிருப்பவள் அவள். இதெல்லாம் தான் பாரம்பரியமா சொல்லி கொடுக்கப்பட்டது. இவர்கள் எல்லாம் ஒரு லெவல்லையே அடங்கி அடங்கி அப்படியே போயிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை எப்படி சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை கூட என்ன பண்ணுது, விஷ்ணுவை பிடிச்சிட்டு போனது. ஆனா விஷ்ணு தரிசனம் கிடைக்கிறது, கிடைத்த பிறகு அதே விஷ்ணுவை என்ன பண்றாரு, இத்தோட நிறுத்தி கொள்ளாதே, இன்னும் உள்ளே செல்ல வேண்டிய தூரம் இருக்கின்றது, உள்ள திருந்து, உண்மையில நீ தான் சர்வமுமே அப்படின்னு அதே விஷ்ணுவை காமிக்கிறார். அதே சிவபெருமானே மார்க்கண்டேயனுக்கு காமிக்கிறார். அதே போல அதே விஷ்ணுவை வந்து பிரகல்லாதனுக்கும் காண்பிக்கின்றார். அப்படி வந்து எல்லாரும் ஆன்ம ஞானம் அடைந்தவர்கள். ஆன்ம ஞானம்ன்றதுதான் ஹையஸ்ட். அதை வந்து இப்ப இருக்கிற சயின்ஸுக்கும் அதுக்கும், சயின்ஸ் ஸ்பேஸ் ஆராய்ஞ்சி கொடுத்தாச்சு, காலத்தை பொய்ன்னு சொல்லி கொடுத்தாச்சு, இங்க ஒண்ணுமே கிராவிட்டியில கிராவிட்டி கிடையாது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடையாது, எல்லாம் விழிப்பு நிலை கூத்து, புரியுதா? சும்மா அது கதி காமிக்க போறது இல்லை, எதுவுமே உங்ககிட்ட வச்சிருக்கிற ஒரு ஹையஸ்ட் மொபைல் போன் எந்த கதியும் காமிக்க போறது இல்லை. நீங்க இன்ஸ்டன்ட்ல வந்து இங்க மறைஞ்சு அங்க தோன்றினா கூட, டெலிபோர்டேஷன் நடந்தா கூட, அதனால ஒரு கதி வரப்போவது இல்லை. உண்மையில் இது எல்லாமாக, எல்லா ஆற்றல்களுமாக, மனத்தினுடைய அனைத்து ஆற்றல்களுமாக விரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பது எதுன்ற ஒரு உண்மையில வந்து இவங்கெல்லாம் வந்து கடைசியில போய் முடிஞ்சிருக்காங்க. இப்பேற்பட்டவர்கள் கூட யாரு, துருவன் மார்க்கண்டேயன் பிரகல்லாதன். ஆனால் அந்த பக்தர்கள் சிவவிஷ்ணு தரிசனங்களுக்கு பிறகும் தபமியற்றி முடிந்த ஞான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும். அதனால் தெய்வ காட்சிகளினால் உண்மை காட்சியாகிய ஆத்மாவை காண முடியாது என்பது கருத்து. தெய்வ காட்சிகளினால் நீங்க வந்து இன்பிட்வீன், அதாவது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்க வாங்கியிருக்கிற கம்பெனிக்கு வந்து அவ்வளவா சிக்னல் டவர்ஸ் இல்லைன்னா அதுக்குன்னு என்ன பண்றீங்க, எங்கேயோ சிக்னல் டவர் பவர்ஃபுல்லா இருக்கிற இடத்துக்கு போய் பண்றீங்க, ஏன்னா உங்க வீட்டுல இருந்து எடுத்தா சிக்னலே வர மாட்டேன். அந்த மாதிரி தன்மைகள் தான் இந்த தெய்வ காட்சிகள். அது வந்து ஏதோ கனவு காட்சிகள் போல அதுவும் வந்து எண்ணெய் கூட்டங்கள்ல வந்துட்டு போயிடும், பட் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையில் காண வேண்டியது உங்களையே, நாம் நம்மையே உணர வேண்டும். அந்த உணர வேண்டிய நாம் என்ற நபர் அறுதியிட்டு துலங்கி கொண்டிருக்கும் இடம் வந்து ஆன்ம நிலையான, ஆன்ம ஞான நிலையான ஆழ்ந்த உறக்கமாகும். இதுதான் வந்து
பகவான் இந்த இடத்துல தெளிவா சொல்லுது. உலக விஷயங்களையே சதா நினைத்து அதன்மயமாகவே நிற்கும் ஜீவனை திசை திருப்பி அதிலிருந்து விடுபட செய்வதற்கு உபாயமாக உருவ வழிபாட்டை கொள்ளலாம். சொன்னேன்ல, இதோ இந்த ஸ்கூட்டர்ல அப்பா வரா, இந்த ஸ்கூட்டர்ல அப்பா வரா, இந்த ஸ்லோகத்தை பிடிச்சுக்கோ, இந்த நீ வந்து உணர்ச்சி வசப்பட்டு பயப்படுற, ஒரு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா பயப்படுற, பணம் வரல என்ன பயப்படுற, எண்ணங்கள் எல்லாம் சதா பயமுறு, உன்னோட எண்ணங்கள் தான், நீயே அந்த பயத்துக்கு இடம் கொடுத்தாய், பயந்தவனும் நீயே, பயத்திற்கு இடம் கொடுத்தவனும் நீயே, பயப்பட்டு கொண்டிருப்பதும் நீயே. இங்க இந்த முப்புடிகள்னு சொல்லப்படுற பயந்தவன், பயப்படுதல், பயப்படப்பட்ட விஷயம், இது மூணுத்துக்கும் களம் வந்து நான். அந்த நானை ஒரு செகண்ட் அது உதிக்கிற இடத்துல பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு ஆரம்பமா அந்த காலத்துல இந்த அளவுக்கு, இது ரமண மகரிஷிக்கு முன் காலத்துல இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க முடியாததுனால் அப்படி போக்கு காமிச்சு அழிச்சுட்டு அழிச்சுட்டு வந்து உள்ள இருக்குன்னு காமிச்சாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப உணர்ந்தவர்களும் இல்லை, விஞ்ஞானமாக மாற்றியவர்களாகவும் அவர்கள் இல்லை, அதனால அப்படி பண்ணாங்க. ஆனா இங்க என்ன சொல்றார் பகவான், அது ஒரு ஆரம்பம். ஜீவனை உலக விஷயங்களை நினைத்து சதா நினைத்து அதன்மயமாகவே நிற்கும் ஜீவனை திசை திருப்பி அதிலிருந்து விடுபட செய்வதற்கு ஒரு பிளாய். நீ வயம் அழற, அதனாலதான் அப்பா வரா அப்பா வரான்னு சொன்னேன், அப்பா 7 மணிக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் அறிவு அதுல கூர்மையாச்சுன்னா அந்த குழந்தைக்கு, இப்ப அப்படின்னா மணி இன்னும் 7 ஆகலையா? ஆமா இன்னும் 7 ஆகல, 6 மணிக்கு எப்படி அப்பா வருவான்? அப்பா ஆபீஸ் முடிகிறதே வந்து 6:30 இங்க வரத்துக்கு ஆகும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரீசன் உள்ள போகுது. இப்படி வந்து திசை திருப்ப வேண்டியதா இருக்கு. அந்த காலம் வரைக்கும் அதை அழிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்குத்தான் ஆரம்ப கட்ட இந்த தரிசனங்கள்லாம் கிடைக்குமே தவிர அது உண்மையை பற்றிய தரிசனம் ஆகாது, உண்மை ஞானமும் ஆகாது. இது வந்து கிளியர் கட்டா பிரிக்கிறார் பகவான். அதனால் ஈஸ்வரனையே நாம ரூபங்களாக உலக வாசனைகளில் உழன்று வருந்துபவனை உருவற்ற பொருளை தியானிக்க செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு இப்ப தாம் பட்டுட்டு இருக்கிற கஷ்டம்தான்ப்பா முக்கியம். இந்த க்ஷணம் ஏதோ ஒண்ணு எனக்கு போக்கு வேணும், ஒரு கழிப்புல போய் அப்படி இறங்கி கொண்டோம், இது வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு இதோட. அதாவது வந்து என்னோட எல்லாருக்கும் அவங்கள கண்டுதான் பயம், அதுக்குத்தான் வந்து புஸ்தகங்களு, எல்லா கேளிக்கைகளு, அப்புறம் ஊர் உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டி மொபைல் போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது, என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மொத்தத்தில் தன்கிட்டே இருந்து எஸ்கேப். தானுன்றது என்ன? ஒரு சைலன்ஸ், சைலன்ஸை தாங்க முடியல, கிட்டத்தட்ட செத்துப்பிட்ட மாதிரி இருக்கு. விழிப்பு நிலையை செத்து போன நிலையாக அவர்களுக்கு வெறுப்பு, மாற்ற பயம், இது செத்து போன நிலை கிடையாது, இது ஆழ்ந்த உணர்வு, ஸ்புரித்து கொண்டிருக்கும் உன்னதமான பரம்பொருள் நிலை. அதுக்குதான் இதுக்கு வந்து அடிப்படையை வந்து பர்பஸ நல்லா நம்ம வந்து சத்சங்கம் கேட்டு 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 இருக்கு, பொருள் இருக்கு, சத்தியம் இருக்கு, அதை நாம் தான் வந்து கடைஞ்சி 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 அதை போய் சென்று அடையணும் அப்படின்ற ஒரு திறத்தோட அதுக்கு போகணும். அதனால் ஈஸ்வரனையே நாம ரூபங்களாக நினைத்து ஒருவனை தியானித்து, ஒருவன் தியானித்து வழிபட்டானேயானால் தனி தன் நாம ரூபத்தை ஒழிப்பதற்கும் வாசனைகளான எண்ணங்களை அவன் நீக்குவதற்கும் அது துணையாகும் என்று உபாயமாக சொல்லப்படுகிறது. உபாயம் வழி, இது இந்த குறுக்கு வழியா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து இதோ இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோ, இந்த பெருமாளை பிடிச்சிக்கோ, இந்த ஈஸ்வரனை பிடிச்சிக்கோ அப்படின்னு முதல்ல காமிக்கிற மாதிரி காமிச்சு அதை பார்க்கும்பொழுது இவன் எண்ணம்லாம் கரைஞ்சு போறதெல்லாம் காமிச்சு, இப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, கோவிலுக்கு போனேன், சந்நிதிக்குள்ள ஆரதி காமிச்சாங்க, ஏன் கண்ண மூடினேன், கண்ண மூடின அந்த க்ஷணத்துல என்ன நடந்தது, இவ்வளவு செலவழிச்சு வந்து ஏன் அமெரிக்கால இருந்து வந்து இப்ப இந்த கோவிலுக்கு வந்திருக்கிய, என்ன நடந்தது உள்ள என்ன, கம்ப்ளீட்டா உன்னை மறக்கிறதுக்காக வந்த, மறக்கிறதும் வேணும், மறந்து ஒன்றுமற்று அங்கு நின்றவன் எவன், உள்ளே இருந்தவன் எவன், ஒரு ஸ்பிளிட் செகண்டா இருந்தாலும் கண்ணை மூடி ஒன்றும் இல்லாமல் போனவன் எவன் அப்படின்னு விழிப்பு நிலையில ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் மாதிரி நிறைய ட்ரையல்ஸ் மாதிரி தனித்து தன்னை அறிதற்கு உள்ள ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு தான் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன். உலகமே பெரிய செட், அதுக்கு நம்மளுடைய கடமைகள், கஷ்டங்கள்,
சுகங்கள், மேன்மைகள், கீழ்மைகள், புகழ்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் சகலமும் செட்டு. உணர்ச்சி மயமா பல செட்டு போடும் பொழுது நடுநடுல ஒரு ஈக்குவிலிபிரியம் மாதிரி ஒரு பொருளையும் பெயர் வடிவம் கொண்ட ஒரு பொருளை நீ ஆரம்பிச்சிரு, பட் அது உண்மை கிடையாது அப்படின்றத வந்து உணர்ந்தவரான பகவான் வந்து எல்லாருக்கும் அது மூலமா சொல்றாரு. இது உண்மை, அதாவது இது ஒரு ஆரம்பம், அவ்வளவுதான். இது வந்து வாசனைகள் அழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்பம், அப்புறம் அதுல சுகமடைய ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்கே நாட்டம் பண்ணுது. நீ அற்ற இடத்துல தினம் இந்த சுகம் வந்து சதா இருக்கின்றது. எப்பொழுது ஆன்ம ஞானத்துக்கு ரெடி ஆயிடுற ஆழ்ந்த உறக்கத்தை சுட்டி காமிக்க முடியும் உங்ககிட்ட, புரியுதா? அப்படின்ற லெவல்ல வந்து பகவான் இங்க ஆரம்பிக்கின்றது. அப்புறம் செய்யும் வழிபாடு உண்மையாயிருந்தால் நிச்சயமாக மெய்ப்பொருளை அடைந்தே தீருவான். அவனுக்கு மொத்தம் வந்து அந்த கட்டாக்கடையா நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதுவே போறோம், அந்த நம்பிக்கையே போறோம். நம்பிக்கைன்றது என்ன? ட்ரஸ்ட், அப்சல்யூட் ட்ரஸ்ட். எஸ் இருக்கின்றது, எனக்கு தெரியலனாலும் இருக்கின்றது, எனக்கு புரியலனாலும் நான் ஆழ்ந்த உறக்கத்துல செத்து போயிடல, என்னுடைய விழிப்பு நிலை புத்திக்கு இவன் எங்க போறான்றது புரியலன்னா கூட ஆழ்ந்த உறக்கத்துல இவன் விழிப்பு நிலை மன எண்ணங்களுக்கு என்ன என்ன ஓட்டங்களுக்கு, இவனுடைய பணத்திற்கு, இவனுடைய புகழிற்கு, இவனுடைய இமேஜுகளுக்கு, இவனுடைய படிப்பறிவுக்கு, இவனுடைய கலைத்திறமைக்கு, இவனுடைய பிரபலத்தன்மைக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா கூட இவன் ஆனா அங்கே இருக்கான். இங்கே வந்து இதையே பிரதானமா இருந்தாலும், இங்கே இவனுக்கு புரியலன்னாலும் அங்கே அவன் இருக்கான். யாரோ இருக்கின்றார்கள், எதுவோ இருக்கின்றது, அது வந்து அது ஆக்சுவலா நான் தான் அங்கே இல்லாம இருக்கேன், இவைகளெல்லாம் அற்று அங்கே இருக்கேன். ஸோ அந்த இருப்பவன் எவன்? அவன் இருக்கின்றான், அவன் இருக்கின்றான், அவன் இறந்து விடவில்லை ஆழ்ந்தவர கத்தில். ஸோ அந்த இருக்கின்ற வஸ்துவனுடைய நிலை என்ன, அது என்ன தன்மை கொண்டது, இது எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை மற்ற அடிப்படை நம்பிக்கை என்ன? இருக்கின்றது எனக்கு புரியல, இருக்கின்றது எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, இருக்கின்றது இருக்கின்றதுன்ற அந்த சத்திய தன்மை மேல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா இட் ஓபன்ஸ். அதுதான் சொல்றாரு அவர், செய்யும் வழிபாடு உண்மையாயிருந்தால் பொருள, முக்கியமா வந்து பொருள் இருக்கா இல்லையா அவ்வளவுதான், ஒரே கேள்வி தாங்க இருக்கணும் எல்லாருக்குமே, உண்மையா கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அது வந்து நீ பெயர் சொல்லா, வினை சொல்லா, உண்மையில அவர் வடிவம் கொண்டவரா, வடிவமற்றவரா, நிர்குண பிரம்மமா, சகுண பிரம்மமா, இந்த வேதாந்த வார்த்தைகள் எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். சிம்பிளா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்றாரு, ஆழ்ந்த உலகத்துல நீ செத்து போயிடுறது இல்ல, இருக்க நீன்னு சொல்லப்படுற எந்த குணம் குறியும் லட்சணமும் அங்க கிடையாது, ஆனா இருக்க அது என்ன நிலை, அவ்வளவுதான், அது இருக்குல்ல அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க, நீயே எப்படியோ இருந்தல்ல, அந்த மாதிரி நீயே எப்படியோ சதா இருந்து கொண்டே இருக்கின்றாய், நீ அழியும் வஸ்துவே அல்ல. இந்த பெயர் போயிடும், இந்த பிரபலத்தன்மை போயிடும், இந்த பணம் போயிடும், இந்த புகழ் போயிடும், எல்லாம் போயிடும், இதெல்லாம் மேலேற்றப்பட்டவைகள். இதுக்குண்டான விஞ்ஞானம் ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கையை கொள், இந்த விஞ்ஞானம் பின்னாடி உன்னை தொடரும், உன்னை தொடர்ந்து உனக்குள்ளே உன்னை சூழும், உன் உள் சூழலாகவே மாறும், சதா தேட ஆரம்பித்து விடுவாய், சதா உண்மை பொருளை தேட ஆரம்பித்து விடுவாய், நாட ஆரம்பித்து விடுவாய், இப்படின்னு எல்லாம் ஊக்கம் கொடுக்கிறார். செய்யும் வழிபடும் முறை உண்மையாயிருந்தால் வழிபாடு நம்பிக்கையே இதனால கிடையாது, ஆனாலும் வந்து என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு கோயிலுக்கு போன பிறகு என்னமோ தோன்றுகிறது, உள்ளுணர்வில் ஏதோ உதிக்கின்றது, உள்ளுணர்வு எதையோ காட்டுகின்றது, என்னமோ இருக்குப்பா, இல்லாம இப்படி வந்து தமிழ்நாடு பூரா கோவில்களா இப்படி கட்டி மாங்கு மாங்கு மாங்குன்னு ராஜாக்கள்லாம் தங்களுடைய வாழ்நாளே கரைத்து கொடுத்துருக்க மாட்டார்கள், இவ்வளவு கோவில்கள் இங்க இருந்திருக்காரு, இது என்னமோ இருக்குப்பா, அது என்னதுப்பா அந்த கடவுள் அப்படின்னு அந்த நம்பிக்கை துளிர் விடும் போது மெய்ப்பொருளை அடைந்தே தீருவான். இதுதான் பியூட்டிஃபுல் இது லீடு. ஆக்சுவலா இறைவனுக்குரிய எல்லாவித உருவங்களை காட்டிலும் மிக உயர்வானதும் உத்தமமானதும் ஆத்ம ஞானியாகிய குருமூர்த்தியின் வடிவமே மிகச் சிறந்ததாகும். இறைவனுக்குரிய எல்லாவித உருவங்கள், இப்ப என்ன கோவில் ஸ்தலங்கள்லாம் ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்காங்க, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பேர், ஒரு இடத்துல அருணாச்சலேஸ்வரன் பேரு, ஒரு இடத்துல ஏகாம்பரேஸ்வரன் பேரு, ஒரு இடத்துல அர்த்தநாரீஸ்வரர்னு பேரு, ஒரு இடத்துல கைலாசநாதர்னு பேரு, இப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயர்கள். அதே மாதிரி பெருமாளுக்கும் இல்லையா,
ரங்கநாதன் ஒரு பேரு, உலகளந்து பெருமான்னு ஒரு பேரு, தாமோதரன் பேரு, என்னென்னவோ பேரு, சீனிவாச பெருமாள் பேரு, ஏகப்பட்ட பெயர்கள், ஏகப்பட்ட வடிவங்கள். இப்படி எல்லாம் இருந்தா கூட மிக உயர்வானதும் உத்தமமானதும், மிக மிக உயர்வானது இது ஞானமே உருக்கொண்டு, ஞானமே ஒரு உயிர் உருக்கொண்டு, உடல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குருவனுடைய வடிவமே ஆத்ம ஞானிய குருவின் வடிவமே, குருமூர்த்தியின் வடிவமே மிகச்சிறந்ததாகும். ஏனெனில் ஞானி தன்னை ஆத்மாவுக்கு வேறாக ஒரு தேகமாக, இது வந்து இந்த சதைப்பிண்டம் வந்து கண நேரம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும். இதில் ஒரு கண நேரத்துக்கு மேல காணல் நீக்க முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அது போல இந்த உருவம் வந்து சதா விழிப்பு நிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் அச்சை பொய்கள், அவைகளுக்கு ஒரு சதா இருந்து கொண்டிருக்கின்றது இல்லை, அம்மயமாக ஆத்மஞானி. ஏனெனில் ஞானி தன்னை ஆத்மாவுக்கு வேறாக ஒரு தேகமாக எண்ணாதவன், அப்படிப்பட்ட குருமூர்த்தியின் உருவத்தை நினைப்பதினால் சதா அம்மயமா இருக்கிற அவரை, அந்த ஞானமயமா இருக்கிறவரை உருவத்தை நினைப்பதனால் நினைக்கும் இவன் உருவம் கரைந்து விடுகிறது. கோவில்ல போனா நீங்க நம்புற தெய்வங்கள்ல என்ன நடக்கிறதோ அதேதான் வந்து ஞான சத்சங்கங்கள்ல ஞானத்தையே சுவாசிச்சுக்கிட்டு ஞானத்தையே பகிர்ந்துக்கிட்டு இது ஒண்ணுதான் பை இருக்கு, இது ஒண்ணுதான் பை இருக்கு அப்படின்னு பல விதங்கள்ல 24 மணி நேரம் கொண்ட மனித உயிரின் வாழ்க்கையில் விழித்திருக்கும் தருணங்கள் எல்லாம் அதை போட்டு 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 அதை சுட்டி சுட்டி காட்டிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிற அவர் வந்து மிக மிக உன்னதமான ஒரு நினைவில் வைக்கப்பட வேண்டிய, சதா ஸ்மரணையில் வைக்கப்பட வேண்டிய அப்படிப்பட்ட குருமூர்த்தியின் உருவத்தை நினைப்பதனால் நினைக்கும் இவனுடைய பல உருவங்கள், வாசனைகள், புரியுதா, பல கதாபாத்திரங்கள். ஏன்னா உண்மையில எந்த கதாபாத்திரமும் இல்லை, அவரும் கதாபாத்திரம் இல்லை, அவர் ஒரு மகா சமுத்திர ஞான. தனி நதிகளாக நாம ரூபம் கொண்ட இந்த மனிதர்கள் கரைந்து விடுகிறார்கள் அவரை நினைக்கும் போது, அவ்வளவுதான். அதை கிளியரால் பகவான் சொல்லுவார், ஞானியின் உருவம் உருவெளி தோற்றமே, வெளிப்பட்டு வந்திருக்குப்பா. ஞானின்னு சொன்னா ஒரு உருவம் படைத்த, உயிர் படைத்த ஒரு மனிதன் அவரும், ஆனா வெறும் தோற்றமயம்தான் அவருடைய உடல். ஆனா அது ஞானமயம் அப்படின்றது அவர் சொல்ற வார்த்தையினோட அர்த்தம். ஞானமயம்னா அர்த்தம் என்ன, பொருள் சத்திய பொருளோ எது சாஸ்வத பொருளோ அந்த பொருளை அவர் உருவெளி தோற்றமே. இறைவனிடம் அன்பு செலுத்தும் பக்தன், இறைவனிடம் அன்பு செலுத்தும் பக்தன் ஆன்மா அனுபவத்தை விரும்பாவிட்டாலும், நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து ஆன்ம ஞானம் வேணும்னு போல, எனக்கு வந்து பணம் வேணும்னு போறேன், இல்லாட்டி கான்ட்ராக்ட் போட போறேன், கிளியரா என்னுடைய ஆரோக்கியத்தை நீ சரி பண்ணு, உனக்கு 2 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். ஏன்னா அவன் லெவல் வந்து அவன் ஏதோ 25 லட்சம் சம்பாதிக்கிறான் ஒரு வருஷத்துக்கு, 2 லட்சம் ரூபாய் ஒரு மாச சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கான்ட்ராக்ட் போடுறான். அவன் இதுக்கு தான் போனான். இவன் விரும்பாவிட்டாலும் இறைவனிடம் அன்பு செலுத்தும் பக்தன் அவரை தன்னோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி சேர்த்துக்கிட்டு அன்பு செலுத்தாமல் வெறுமை அவரை போய் பார்த்தாலும், முடிவில் அவனுக்கு ஆத்மா அனுபவத்தை விரும்பாவிட்டாலும் முடிவில் அவனுக்கு அது கிடைத்து விடும். அவர் எந்த ரூபத்துல கிடைச்சாலும் அவருக்கு ஆன்மா அனுபவம்ன்றது என்னங்க, நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு அது காத்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, பரம்பொருள் வந்து சதா அது ஒண்ணுதான் இருந்துகிட்டு இருக்கு. நீ இறை நம்பிக்கை மூலமா போனாலும் சரி, இல்லாட்டி உணர்ச்சி மயமா உன் பொருள் நம்பிக்கை மூலமா, பொருள் பற்று மூலமா போனாலும் சரி, குடும்ப பற்று மூலமா போனாலும் சரி, வேற எந்த பற்று மூலமா போனாலும் சரி, எதை கேட்டாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து முதல்ல வந்து உனக்கு ஆன்மா அனுபவத்தையும் அது கொடுத்துருது, உன்னை உணர செய்து விடுகிறது, உன்னை ஜீவன் முக்தி அடைய செய்து விடுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அன்பு செலுத்தும் பக்தன் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு நீங்க இன்டிமேட்டா எடுத்துக்கணுமா இல்லையா, ஒருத்தரோட சரிசமமா உட்காந்து நீங்க என்ன எனக்கு கொடுக்க போறீங்க, நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருனாலே தன்னை விட்டு கொடுக்கவும் அவர் ரெடி ஆயிட்டாருன்னு இல்லை அர்த்தம். சோ தன்னை விட்டு கொடுக்க ரெடியானது, அதாவது நானே விட்டு கொடுக்க தயாராகி விட்டார், அவர் தான் அன்பு செலுத்தும் பக்தன்.
அவருக்கு கண்டிப்பாக ஆன்ம அனுபவம் சித்தித்து விடும். போருமா? அதுதான் காரணம், இறைவன் அருளே. இருபத்தி நாலு மணி நேரமும் அருள் மழை பொழிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கிறோம். எங்க எடுக்கிறோம்? நம்ம எடுக்கல, அது வலியே அந்த அருள் மழை எங்க கொடுக்குது? ஆழ்ந்து கொடுக்குது. ஆழ்ந்த உறக்கத்துல, நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்படுற அளவுக்கு கூட நம்ம வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க விவகாரத்துல வாசனை மயமா நானும் என்னுடையவும் வெறியாட்டம் போட்டுச்சுன்னா அங்க எப்படி நல்லா தூக்கம் வரும்? அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நல்ல தூக்கத்தை கொடுக்க தயாரா இருக்கு. நீங்க மத்தரும் ஆரசாரமா விவாதம் பண்ணாமல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சாலிட் ஆக்கிக்கிட்டு போயிட்டா போயிட்டு இல்லாமல் நெகிழ்ந்து தயவு கொண்டு இரக்கம் கொண்டு அன்பு கொண்டு உழைந்து பரிந்து இப்படியெல்லாம் இருக்க ஆரம்பிச்சு சம்பவங்கள் எல்லாம் திடப்படுத்தாமல் அணுகுபவனாக சம்பவங்களில் ஈடுபடுபவனாக செய்பவனாக வாழ்பவனாக அம்பிஷியஸாக ஜெயிப்பவனாக தோற்பே எனக்கு கிடைக்க எனக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் வாதம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைடை எடுக்கிறவனாக இப்படிலாம் எந்த சைடும் எடுக்காம 24 மணி நேர வாழ்க்கைய ஸ்மூத்தா சாதாரணமா போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருள் எப்படி வரும்? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கம். அந்த தூக்கத்தோட சேர்ந்த ஒரு நிறைவு, எழுந்துக்கும் போதே நிறைவு. திருப்பி அதுக்குள்ளேயே எப்படியாவது தூக்கத்துல இல்ல, திருப்பி அந்த அருள் மழையில எப்படி நனையலாம் அப்படின்ற விசாரம் கூடும், உள்ள நுணுக்கம் கூடும், நுட்பம் கூடும். புத்தி நுட்பமான புத்தியில் தான் வந்து இறைவன் வந்து ஆன்ம சந்நிதி துலங்க போகின்றது, தரிசனமும் அங்குதான் கிடைக்க போகின்றது. சூக்கும புத்திக்கே ஆன்ம ஞானம் சித்திக்கும். சூக்கும புத்தின்றது என்ன? தராதரம் பார்த்து எந்த கோஷங்களோடையும் இணையாமல் தான் தானாகவே இருக்கும் மெய்ப்பொருளுடன் ஓயாமல் வந்து அன்பு பூண்டு தயை பூண்டு இரக்கம் பூண்டு பணிவு பூண்டு தாபம் கொண்டு சரணாகதியுற்று இருத்தல். அருள் மழை கொட்டிக்கிட்டே இருக்கு, சர்வசாதாரணமா நடக்கும். எங்கேயோ முத்தி அடைய போறது இல்லைங்க. இங்க வாழும் பொழுதே, இந்த மூச்சு சுவாசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, இந்த ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இட்ஸ் அ சயின்ஸ். காரணம், இறைவன் என்பது அருளே ஆகும். இந்த ஆன்மானுபவத்தை அம்மெய்ப்பொருளின் உண்மையில், மெய்ப்பொருளின் உண்மை என்ன? அருள்மயமாக இருக்கின்றது, ஆனந்தமயமாக இருக்கின்றது, நீங்காத இருப்பாக இருக்கின்றது. வடிவம் கொண்ட இருப்பா இல்ல, உதிக்கின்ற இருப்பா இல்ல, உதிக்கின்ற அறிவா இல்ல, நீங்கிய அறிவா இல்ல, அறியாமை கலந்த அறிவா இல்ல, இந்த மாதிரி எந்த அறிவுமே கிடையாது. வெறும் சப்புன்னு இருக்கிற ஒரு நோயிங்னஸ், ஒரு அவேர்னஸ். அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து, அருள்மயமா எப்போவும் இருந்து கொண்டிருக்கு. தன்னுடைய உண்மை என்ன? தன்னோட உண்மை எங்க இருக்கு? அந்த உரத்துல தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே, ஒன்றுதல் ஐக்கியப்படுதல், பிரிஞ்சு நிக்கல. ஆனா வாசனைகள்ன்றது வந்து பிரித்து வைக்கின்றது, எண்ண வைக்கின்றது, நானாக கருத வைக்கின்றது, சுயநலத்தை ஆதாரமாக கொண்டு சுழல்கின்றது, வாழுகின்றது, தேடுகின்றது. ஆன்மீகம் கூட சுயநலம் இல்லை, எந்த நலமுமே கிடையாது. ஏன் தேடுறோன்னு தேடாம தெரியாம தேடணுங்க. நான் எதுக்கு இந்த உண்மையை தேடுறேன்? எதுக்கு நான் இந்த கடவுளை தேடுறேன்? தேடுபவன் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி அது இருக்கணும். என்கிட்ட இந்த கடவுளை தேடுபவன் யார்? இந்த உண்மையை தேடுபவன் யார்? இந்த அருளை தேடுபவன் யார்? அது எங்க இருக்கு? இது எல்லாத்துக்கும் தாபம் கொண்டு சதா தவித்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு வந்து இதுதான் வந்து தன் உண்மையினை ஓர்ந்து ஒன்றி ஒடுங்குதலே உண்மையில் காணல், உண்மையான முழுமையான பரம்பொருள் தரிசனம். தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார் பகவான். நீங்க வந்து உங்களுடைய 24/7 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
எல்லா சாதகங்களும் சாதகங்கள் அல்ல. நீங்க இது நாள் வரைக்கும் என்ன எல்லாமோ பண்ணிட்டு இருக்கலாம், எது எது இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இங்க சந்நிதி என்பது தன் உண்மை என்பது ஆழ்ந்த உறக்கத்தை போன்று குணம் கூறியற்று மூன்று குணங்கள் சாராமல் தனித்த அறிவனுடைய தோற்றம் இல்லாமல் தனித்த உணர்ச்சிகள் வழியாக மனிதர்கள் கிட்ட தோன்றி இருந்து மறைகின்ற அந்த உணர்ச்சிகள் மயமாக கூட இல்லாமல் சப் என்று ஸ்டில்னஸ் ஆகவும் அச்சலமாகவும் மௌனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனோட லட்சணமே இவ்வளவுதான். இந்த 24/7 வந்து என்ன பண்ணணும், அவ்வளவுதான், அதோடைய ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா ஒரு உணர்ச்சியை பார்த்தா ஒரு உணர்ச்சியற்றவனை பார்த்தால் தான் உண்மையை நீங்க கரெக்டா பாக்குறீங்கன்னு அர்த்தம். வெகு எளிது, உடனே எதுவுமே இருக்காது. சைலன்ஸ் 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 சைலன்ஸ், ஒன்றையும் நீங்கள் இழந்து விட மாட்டீர்கள். அந்த தீரம் தான் உங்களுக்கு வேணும், அந்த தன்னை அந்த நம்பிக்கை தான் வேணும். அது என்ன நம்பிக்கை? எது தான் என்கின்ற அந்த மெய்ப்பொருளின் மேல் சதா நம்பிக்கை. அது இருந்து கொண்டிருக்கின்றது, இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சதா தாபமுற்று எனக்குள்ளேயே இருப்பேன், உள் திரும்புவேன், உள் நிற்பேன், உள் கடப்பேன், உள் திரும்பி உள்ளே திரும்பி எண்ணுபவனை பார்த்து கொண்டிருப்பேன், உணர்ச்சியுற்றவனை பார்த்து கொண்டிருப்பேன், அவன் உதிக்கிற இடத்திலேயே நிற்பேன். அவன் உதிச்சு அவன் என்னவனா போட்டோம், அவன் போனவனோட நான் போயிட மாட்டேன், உணர்ச்சி மயமாக போயிட மாட்டேன், எண்ண ஓட்டங்களாக நான் போய்விட மாட்டேன். அதே போல போயிட மாட்டேன்னு சொல்லும் பொழுதே நீங்க அவனை கடந்துடுறீங்க, உள் கடப்பேன். இது எல்லாம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஜீவன் முக்தின்றது வந்து 24/7 ப்ராசஸ். உங்கள் ஒவ்வொருவருடைய சமத்து, உங்க ஒவ்வொருத்தருடைய சூக்ஷ்மத்தன்மை சார்ந்தே இருக்கின்றது ஆன்ம ஞான அனுபவம், ஜீவன் முக்தி அனுபவம். அது உங்களிடமே உங்கள் உள்ளேயே இருக்கின்றது, வெளியில் இல்லை. உங்கள் உடலில் இல்லை, உங்களுடைய பௌதிக உயிரில் இல்லை, உங்களுடைய எந்த விதமான செலிபிரிட்டி தன்மையிலையும் கலை திறமைகளிலையும் புத்தி கூர்மைகளிலையும் எதிலையுமே இல்லை. ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிறது. அதை அடைவதுதான் முடிவான முடிவு, அதுதான் உண்மையில் காணல். இது எல்லாம் வந்து பார்க்கலாம், பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. இது எல்லாம் ஒரு முழுமை கிடையாது. இது முழுமை உள்ளதே உள்ளபடி உள்ளதே உள்ளல். இதை நீங்க வந்து காத்தால ஒரு மணி நேரம் பண்ணுங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுங்க. 24/7 உள்ளேயே திரும்புங்கள், உள்ளேயே நில்லுங்கள், உள்ளே கடங்க. முடிச்சுக்கலாமா? நாளைக்கு 6:30 மணிக்கு நாம் சந்திப்போம்.